ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் உடைச்சி ஊற்றுன முட்டை குழம்பு ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் வாங்க குயிக்காக இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இன்னைக்கு இந்த ரெசிபிக்கு அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு தக்காளி சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா கூட வச்சுக்கலாம் இதோட ஒரு அரை கப் தேங்காயை தண்ணி சேர்த்து நல்லா பால் எடுத்து வச்சுக்கோங்க திக்கா அவ்வளோதான் இதை இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பேனை நல்லா சூடு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு வந்து சோம்பு போடுங்க சோம்பு போட்டு கொஞ்சம் பொறிஞ்சதுமே பட்டை வகைய ஒன்று ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பச்சை மிளகாயை வந்து கீரி போட்டிருக்கேன் நான் ஸோ இதெல்லாம் போட்டுட்டு லைட்டாக வறுத்து விடுங்க அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் நம்ம சேர்த்துக்கிறோம் நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸான வெங்காயம் இது ஒரு வெங்காயம் ஃபுல்லாகவே சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கி நல்லா ஆகும் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிகிட்டே இருங்க இப்போது இந்த மூணு தக்காளி இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசனை மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு தக்காளி அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை ப்யூரியை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் ஸோ தக்காளியும் நல்லா வதங்கிரும் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு மசாலா பவுடர் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த பொடியெல்லாம் வந்துட்டு லைட்டாக வதங்கி பச்சை வாசனை மாறணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுடலாம் அதுக்கப்புறமா நான் வந்து கரம் மசாலா பொடி இருக்கு இல்லையா அதுவே வந்து வீட்டில் வந்து இன்னொரு மாதிரி அரைச்சி வச்சுக்குவேன் பட்டையும் கிராம்பையும் பொடி பண்ணி ஒரு பாட்டிலில் வச்சுருப்பேன் எப்போவுமே அதை வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் இன்றைக்கி இந்த குழம்புல சேர்த்துக்கிறேன் இது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ பாருங்கள் இப்போ நல்லா சுருண்டு பேஸ்ட் மாதிரி வந்துடுச்சு நல்லா வதங்கிடுச்சு எல்லாமே இந்த டைமில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நம்ம இன்றைக்கி அஞ்சு முட்டை ஊற்ற போகிறோம் அண்டு தக்காளி பேஸ்ட்டு நிறைய சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால நல்லா வந்துட்டு ஒரு கப்லேருந்து ரெண்டு கப் தண்ணி வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் ஸோ தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி கூட வேக வச்சுருங்க இதில் வந்து ஒரு கொதி வரணும் இப்போ பாருங்கள் இதெல்லாம் வந்து நல்லா வெந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நாம் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால் எடுத்து ஊற்றிக்கலாம் நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த குழம்புல திக்கனிங் ஏஜென்ட் வந்து இந்த தேங்காய் பால் மட்டும்தான் ஸோ தேங்காய் பால் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப வேகணும் அப்படின்லாம் தேவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும் இந்த சமயத்தில் கொஞ்சம் கொத்தமல்லி தலையை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நான் இதுக்கப்புறம் எண்டில் வந்து கார்னிஷிங்க்கும் கொத்தமல்லி சேர்ப்பேன் பட் இந்த டைமில் சேர்க்கறது வந்து இந்த குழம்புக்கு தனியாக ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதனால் இதை நம்ம கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும் இந்த டைமில் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு முட்டையை ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றிடலாம் ஸ்லோவாக ஒன்று ஒன்றா உடச்சி ஒன்று மேலே ஒன்று சேராத படிக்கு முட்டையை உடச்சி ஊற்றுங்க அடுப்பு நல்லா சிம்மில் இருக்கணும் ஸோ முட்டையை இப்படி ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றிட்டு அப்படியே வந்துட்டு சிம்மில் வச்சுட்டே வேக விட்டுருங்க கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு கிளறவே கிளறாதீங்க அப்போ தான் வந்து முட்டையை வந்து சின்ன சின்னதாக பீசஸாக உடையாமல் அழகாக வெந்து வரும் அவ்வளோதான் நம்மளோட முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போது கொத்தமல்லி தலை தூவி கார்னிஷிங் பண்ணிடலாம் ஸோ இந்த டேஸ்டியான முட்டை குழம்பு ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு கீழே ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் எங்க சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்கள் சேனலோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர்